ஓகே, ஐம் பேக் வித் அனதர் வீடியோ கைஸ். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு மெர்சலோட அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ரைட் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ தட்ஸ் த அப்டேட். ஸோ அது குட் நியூஸ், இன்னொரு பேட் நியூஸும் இருக்குது. ஸோ இன்னும் அந்த பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வித்வுட் கோயிங் ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். மெர்சல். ஸோ இந்த மெர்சல் படத்தை பற்றி தான் இன்னும் ஒரு 6-7 months பேசுவாங்க. ஈவந்தோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேச போகிறாங்க. அது கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 1.5 months தான் கைஸ். ஏதோ ஆகஸ்ட் முடிய போகுது, செப்டம்பர் அக்டோபர் திவாலி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. டீசர் ட்ரெய்லர் எப்படியும் இன்னும் வந்துடும், எப்படியும் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்க. நீ டீசர் எப்போ ரிலீஸ் ஆக போதும் தயவு செஞ்சு ட்விட்டரில் அப்டேட் பண்ணிவிடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லா ஃபேன்ஸும் இதை பற்றி தான் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, மெர்சல் படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி இன் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசிபேட்டட், ரொம்ப எக்ஸைட்மெண்ட், நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு மூவியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் சார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ அந்த இமேஜ் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸ்க்ரீனில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெர்சல் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது டாப்பில், கீழே ரோலில் நிறைய படம் இருக்குது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். ஸோ இது குட் நியூஸ் சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் பேட் நியூஸ், அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். டீம் மியூசிக் எப்பயா ரிலீஸ் பண்ண போறீங்க? யோ யோ, மெர்சல் டீம் தேனாடல் ஃபிலிம்ஸ் உனக்குதான் யார் சொல்றேன், தயவு செஞ்சு டீம் மியூசிக் எப்போ ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிடுங்க. ஒன்றும் இருக்கு இல்லை இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லை, கண்டவளா கலாய்கிறான் டீம் மியூசிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெர்சல் படத்தில் டீம் மியூசிக் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு இருக்கும் தான் தோணுது, ஒரு 70% அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்க வேண்டியதான். இல்லை அப்படின்னு சொன்னால் செம்மா காண்டாயிடுவாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் தீ மியூசிக்கில். ஏன்னா விஜய் படத்துக்கு தீ மியூசிக்கெல்லாம் எப்படி? ஏன்னா அனிருத் மாசா கத்தி படத்தில் தீ மியூசிக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயண் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்தாரு பைரவா படத்தில். ஸோ இந்த படத்துக்கு தீ மியூசிக் இல்லைனா எப்படி? அது ஒரு ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்ட படத்துக்கு தீம் மியூசிக் இல்லைனா அது எப்படி ஃபேன்ஸால ஏற்றுக்க முடியும்? ஸோ தட்ஸ் மை க்வெஸ்சன் டு தேனாண்டல் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹேமா ருக்மணி மேம் அண்ட் ஆல் மெர்சல் ப்ரொடக்ஷன் டீம். அட்லி பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கணேஷ் சதுர்த்தி. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஏதாவது ஒரு நல்ல அப்டேட் கொடு. தீம் மியூசிக் இப்போ ரிலீஸ் பண்ண போறோம் இல்லை டீசர் இப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்தனா விஜய் ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கேட்கும்போது. ஸோ அதான் இந்த வீடியோ கைஸ். குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி இன் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரி. ஸோ தட்ஸ் அன் ஆசம் திங். அந்த செகண்ட் திங், பேட் நியூஸ் இஸ் தீம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, டீசர் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. டீசர் ட்ரெய்லர் கண்டிப்பா இருக்கும், பட் தீம் மியூசிக் இருக்குமானே தெரியல. அதான் ரொம்ப சேடான விஷயம். ஏ ஆர் ரஹ்மான் சார், எனக்கு தெரியும் நீங்க தீம் மியூசிக் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதை நம்பிக்கையில தான் நான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ தீம் மியூசிக்ன்றது ரிலீஸ் பண்ணிருங்க. சும்மா என்ன ஒரு 2 நிமிஷம் தீம் மியூசிக்கா ரிலீஸ் பண்றேங்க? 4 பாட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு, ஒரு 2 நிமிஷம் உங்களால் தீம் மியூசிக் ரிலீஸ் பண்ண முடியாதா? பண்ணா கொஞ்சம் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். ஸோ வேற என்ன சொல்றது? ஓகே, ஸோ அப்டேட் எப்படி இந்த வாரத்துக்குள்ள வந்துடும் இல்லை இந்த மாசத்துக்குள்ள வந்துடும் டீசர் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க? டோன்ட் வரி கைஸ், கண்டிப்பா வரும், வெயிட் பண்ணுங்க, பொறுமையா வெயிட் பண்ணாதான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப விஜய் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா போர் அடிக்கும்ல, ஏதாவது எதிரி இருக்கணும்ல. அதே மாதிரி சும்மா டப்புன்னு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டா போர் அடிச்சிடும்ல. ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வந்துட்டு மண்டையெல்லாம் பிச்சுன்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் அந்த டைம்ல டப்புன்னு ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினச்சிக்க, பயங்கரமா ட்ரெண்டிங்காக போயிடும் டீசர். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் மெர்சல் டீம். அண்ட் விவேகம் படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, நான் ப்ரீவியஸ் ஒரு லைவ் வீடியோ பண்ணேன், ஒரு ஜெயில் அவகாசம் தெலுங்கு டீசர் ரியாக்ட் பண்ணேன், அந்த டீசர்ல நிறைய பேர் கேட்குறேன் விவேகம் மூவி எப்படி இருக்கு, என்ன எப்படி பண்ற டேரக்டர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா விவேகம் மூவி ரொம்ப மட்டமான மூவிலாம் நான் சொல்லணும். இட்ஸ் அ ஓகே மூவி வித் சம் டெக்னிக்கல் ஸ்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப யூஸ் பண்ணிட்டாரு டைரக்டர் சிவா. ஸ்டோரி பேஸ் நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் கொண்டு போயிருக்காரு, பட் கிளைமேக்ஸ் மொக்க பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃபே ஒரு மாரியா கொண்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருக்கு, டு பி ஃப்ரங்க் ஆஸ் தளபதி ஃபேன். நேற்று நான் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு, நான் போனேன் தளபதி ஃபேனாக இருந்தும் நான் போயிட்டு அந்தளவுக்கு கத்தி தலை வரும்போதெல்லாம் பயங்கரமாக பண்ணோம். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நாங்கள் போவோம், 3 தளபதி ஃபேன்ஸ், 1 தலை ஃபேன், எல்லாருமே பேப்பர்லாம் பிச்சு போட்டு ஒரு மாரியா பண்ணிட்டோம் தியேட்டரில். அது யாருமே பண்ணல நாங்கள் போன தியேட்டருக்கு நேற்று. படம் ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி செகண்ட் ஆஃப் கேரி பண்ணியிருந்தா கண்டிப்பாக படம் ஹிட். பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சிவா ரொம்ப ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அந்த மூணு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் படத்துக்கு போனோம். அவங்கள வச்சு ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஒரு ஐ ஐக்கான் வரும், ஐ ஐக்கான் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஆட் பண்ணுறது பாருங்க. விவேகம் ரிவ்யூ பை தலை அண்ட் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நோ அஃபென்ஸ் கைஸ், சும்மா காமெடிக்கு பண்ணதா இருந்தாலும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் நாங்கள் பண்ண வீடியோ அது. ஸோ ஐ ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டு இளைய தளபதி விஜய். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜயோட வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு பிக் கூட வந்திருக்கு. ஸோ நீங்க பாக்கணும்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இதுதான் பிக்.
செம்மையா இருக்கு. எனக்கு தெரியல இது அஃபிஷியல் பிக்கா இல்ல ஓல்டு பிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பட் பார்க்கும் போது பக்காவா இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா தளபதியோட வைஃப், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தளபதி பக்கா ட்ரெடிஷனலா தமிழர் மாதிரி பயங்கரமா இருக்காரு. சோ ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய் திஸ் அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.